எலிகுவின் பிரதி உத்தரம் உமக்கும் உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதி உத்தரம் சொல்லுகிறேன். நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். யோபுவின் வார்த்தைகளுக்கு எலிகு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். அவர் யோபுவுக்கு பிரதியுத்தரம் சொல்லும் போது அவரோடு கூட இருக்கிற அவருடைய சிநேகிதருக்கும் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். தன்னுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிற எல்லோருக்குமே எலிகு ஆலோசனை சொல்லுகிறார். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். இது மாறாத சத்தியம். ஆகையினால் மனுஷரில் யாரும் தங்களை தேவனை விட உயர்த்தக்கூடாது. எலிகுவை போல எலிப்பாசும் இந்த காரியங்களை கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்துவதற்கு பதிலாக அவர் யோபுவின் மீது குற்றம் சுமத்துகிறார். தேவன் மனுஷரை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார் என்பதை எலிகு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மாறாத சத்தியம். இந்த சத்தியத்தை யோபுவும் அவருடைய சிநேகிதரும் அங்கீகரிக்கிறார்கள். ஆனாலும் யோபு இந்த சத்தியத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை. எலிகு எடுத்துக்காட்டுகளோடு இந்த சத்தியத்தை விவரிக்கிறார். நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாய் இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் என்று எலிகு யோபுவிடம் சொல்லுகிறார். வானமும் ஆகாய மண்டலமும் வெகு தூரத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு உயரத்தில் இருக்கிறது. தேவன் இவை எல்லாவற்றையும் விட உயரத்தில் இருக்கிறார். நம்முடைய சுய முயற்சியினால் சுய புத்தியினால் உயரத்தில் இருக்கிற தேவனை எட்டிப்பிடிக்க முடியாது. நம்முடைய பாவங்கள் நமக்கு சாபமாய் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனிடத்தில் இருந்து பிரித்து விடுகிறது. பாவியான மனுஷனால் தேவனுடைய சமூகத்திற்கு அருகாமையில் போக முடியாது. தேவன் நம்முடைய பாவமான கிரியைகளை வெறுக்கிறார். நமக்குள் பாவம் இருக்கும்போது நாம் எப்படித்தான் தேவனை ஆராதனை செய்தாலும் தேவன் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார். மனுஷரால் தேவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. நாம் தேவனுக்காக இந்த பிரபஞ்சத்தில் எதை செய்தாலும் அதனால் தேவனுக்கு ஒரு நன்மையும் உண்டாகப் போவதில்லை. நாம் பாவம் செய்தால் அதனால் தேவனுக்கு ஒரு நஷ்டமும் உண்டாகப் போவதில்லை. எலிகு இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அவர் யோபுவிடம், நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் என்று கேட்கிறார். நாம் பாவம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறோம். ஆனாலும் நம்முடைய பாவத்தினால் தேவனுடைய மகிமை குறைந்து போய் விடுவதில்லை. அவர் எப்போதுமே மகிமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். தேவனுடைய மகிமை நித்தியமானது. நாம் பாவம் செய்வதனால் தேவனுக்கு ஒரு நஷ்டமும் வரப்போவதில்லை. நம்முடைய மீறுதல்கள் அதிகரிப்பதினால் தேவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகப் போவதில்லை. மனுஷனுடைய நீதியினால் தேவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. நீர் நீதிமானா இருந்தால் அதனால் தேவனுக்கு என்ன கிடைக்கும் என்று எலிகு யோபுவினிடத்தில் கேட்கிறார். தன்னுடைய நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று யோபு சொன்னார். ஆனாலும் யோபுவின் நீதியினால் தேவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. மனுஷனால் தேவனுக்கு நன்மை செய்ய முடியாது. நம்முடைய நற்குணங்களோ நல்ல சுபாவங்களோ நல்ல வார்த்தைகளோ தேவனுக்கு லாபத்தை கொடுக்காது. தேவன் மனுஷருடைய கையில் இருந்து ஒரு லாபத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை. நாம் நீதிமானாய் இருப்பதினால் தேவனுக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நீதியினால் தேவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்பது உண்மை. அதுபோலவே நம்முடைய பாவத்தினால் தேவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை என்பதும் உண்மைதான். நம்முடைய பாவத்தினால் நமக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். நம்முடைய நீதியினால் நமக்குத்தான் லாபம் உண்டாகும். எலிகு இந்த சத்தியத்தை, உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் என்று யோபுவிடம் சொல்லுகிறார். தேவனுடைய சுபாவம். தேவன் வானங்களில் வாசம் பண்ணுகிறார். மனுஷரை பார்க்கிலும் அவர் உயரமானவர். மனுஷருடைய பாவத்தினால் தேவனுக்கு நஷ்டம் இல்லை. மனுஷருடைய நீதியினால் தேவனுக்கு லாபமும் இல்லை.